நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு வினோதமான ஒரு டாபிக் பத்தி தாங்க பேச போறோம். என்னதான் பாக்குறீங்களா? இதுல ஒரு கமெண்ட் ஒன்னு ஷோ பண்றேன், அந்த கமெண்ட் கொஞ்சம் பாருங்களேன். அதுல என்ன எழுதிருக்குன்னா, பில்டிங் வேலை பாக்குறவங்களுக்கு இதாங்க கமெண்ட். இந்த கமெண்ட்டை போட்ட ஒரு நண்பர் எனக்கு பர்சனலாவும் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. சோ இதை பத்தி பேசுங்க நண்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுக்கு இன்னங்க இந்த பதிவை நான் பேசுறேன். பொதுவாக 18+ நம்ம பேசக்கூடாதுன்னு தான் இருந்தோம். 18+ பேசுறதுக்கு வேலையே கிடையாது, ஏன்னா நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருக்கோங்கிறதுனால அதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடிய ஒரு டவுட் இருக்கும், சரிங்களா? ஏன்னா வெல்டிங் பண்ணாலே ஹீட்டான ஒரு விஷயங்கிறதுனால இது காமனான டவுட். ஸோ நம்ம காமனா இதை சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்தேன், என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக கேட்டு பார்த்தேன். ஸோ வெல்டிங் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. சராசரியா எல்லாரும் எப்படி ஒர்க் பண்றோம், எல்லாரும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். வெல்டிங் பண்றவங்களுக்குன்னு இது ஸ்பெஷலா இந்த மாதிரி பிரச்சனைகள் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம மட்டும் தான் இப்போ வெல்டிங் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வெல்டிங் குடும்பம் குட்டி குழந்தை பேரம்பேத்தி வரைக்கும் எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம மட்டும் இதுல ஃபர்ஸ்ட் கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ வெல்டிங் பண்றவங்களுக்கு ஏன் இந்த டவுட் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள், அவங்க ஏன் அடிக்ட் ஆகுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஏன் அவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு. வெல்டிங் வேலை அப்படின்னாலே வந்து ஈஸியா உட்காந்துட்டு வீட்டுல உட்காந்து கையெழுத்து போட்டு சம்பாதிக்கிற வேலை கிடையாது, ஓகேங்களா? வெயில் நின்று கஷ்டப்படணும், எங்க வேணாலும் வேலை செய்யணும், மூணு மாடி ஏறி ஷெட்டு போடணும், எந்த இடத்துலயுமே நமக்கு ஈஸியான வேலை கிடையாது. வெல்டிங் ஒர்க் அப்படிங்கும்போது அது ஒரு ஹீட்டான வேலை தான், சரியா? இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடல் வசதி அப்படிங்கிறது இயல்பாவே வரக்கூடிய ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமே இருக்கும், அது எனக்குமே இருக்கும். உடல் வசதி இல்லாம அவனுமே இருக்க முடியாது. சோ இந்த மாதிரி உடல் வசதி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைட் நேரங்களில் கவர்மெண்ட் டாஸ்மாக்ல போயிட்டு ஏதாவது வாங்கி கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இது வந்து லைட்டா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. இதுவே வந்து ஒரு சில நண்பர்கள் அதிக அளவுல எடுத்துக்கிறது, முத நாளே ஒரு குவார்டர் வாங்கி வச்சு காலையே அடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் மத்தியானம் அடிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தொடர்ந்து அதிக அளவு எடுக்கிறது. ரெண்டாவது ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கிற வெல்டிங்லேருந்தே ஸ்மோக் அதிகமாக வரும், இதுல இவங்க எக்ஸஸா வந்து ஸ்மோக்கிங் வேற பண்றது. ஸோ இதெல்லாம் அதிக அளவுல இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு, நான் சர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர்கிட்ட பேசின விதத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் ஸ்பேம் கவுண்ட், அதாவது கம்மியாகிறது. ஸ்பேம் கவுண்ட் அப்படிங்கும் போது உயிரணுக்களுடைய எண்ணிக்கை கம்மியாகிறது தான் நான் கேள்விப்பட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் உடனே இப்போ இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த விஷயத்த கூட நம்ம வந்து இந்த ஸ்மோக் கம்மி பண்ணிக்கிட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ், கீரை வகைகள், ஃபிஷ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் அதுல தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும். அந்த நண்பர் கமெண்ட் போட்ட நண்பர் இந்த வீடியோ கண்டிப்பா பார்ப்பாரு. ஸோ இதுதான் இது வெல்டிங் பண்றவங்களுக்குன்னு இது எக்ஸ்பெஷலா எதுவும் எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. வெல்டிங் பண்ணும்போது நான் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? வெல்டிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் எனக்கு சொல்றீங்க, நீங்க வந்து பிபிஇ கிட்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியா எப்படி பண்றேன் அப்படின்னா, சேஃப்டி மீன்ஸ் நான் வந்து எக்ஸஸா ஒரு ட்ரெஸ் போட்டுப்பேன், கண்ணாடி எக்ஸஸா யூஸ் பண்ணுவேன். வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கிளாஸ் எக்ஸஸா யூஸ் பண்ணிப்பேன், ஃபுல் கவரா மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் ஜாப், இந்த இடத்துல வெல்டிங் பண்றேன்னா நல்லா பாருங்க, இந்த வெல்டிங் ராடே ஒரு அடி இருக்கும், நான் வெல்டிங் பண்ற இடம் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 1.5 கேப் வச்சு வெல்டிங் பண்ணுவேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த பொசிஷன்ல நான் வெல்டிங் பண்ணிட்டு இருப்பேன். சோ ஸ்மோக் வந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, எக்ஸஸா மேல ஃபேன் வச்சுப்பேன். சோ நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா நம்ம எல்லா இடத்துலயும் இந்த விஷயத்தெல்லாம் ப்ராப்பரா நம்ம பண்ண முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சில நண்பர்கள் வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல போயிட்டு வெல்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல இருந்து வர ஸ்மோக், என்னதான் நம்ம இந்த மாதிரி மாஸ்க் வச்சிருந்தா கூட இது வழியா பூந்து நம்ம முகத்துக்குள்ள போயிரும், அதாவது மூக்குள்ளேயே உள்ள போயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெல்டிங் பண்ணும்போது இந்த பொசிஷன்ல வெல்டிங் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். நான் இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அப்பதான் நம்ம சேஃப்டி தான் நமக்கு முக்கியம், நம்ம நல்லா இருந்தா தானே நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மற்ற வெல்டிங் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து பயந்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, வெல்டிங் பண்றதால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுவாங்க. மீண்டும் நல்ல பதிவில் பார்ப்போம். பாய்.